ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. சிவபெருமானுக்குரிய படைக்கலங்களில் முதன்மையானது சூலம். இதனுடைய தலைப்பகுதியில் மூன்று கூர்மையான பகுதிகளை கொண்டிருப்பதால் முத்தலை சூலம் எனவும் திரிசூலம் எனவும் அழைக்கப்படுகிறது. சூலத்தை ஏந்தி நின்று அருள் புரிவதால் சிவபெருமான் சூலபாணி என்றும் சூலதரர் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த திரிசூலம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்தியாவில் பல இடங்களில் கோவில்களில் இந்த திரிசூலம் அமைக்கப்பட்டுள்ளது. திரிசூலம் சிறிதும் பெரிதுமாக பல உயரங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. அதிலும் உலகில் மிகவும் உயரமான திரிசூலம் ஒன்று உள்ளது. உலகில் உள்ள மிகவும் உயரமான திரிசூலம் நேபாளத்தில் அமைந்துள்ளது. நேபாளத்தில் தாங் மாவட்டத்தில் அமைந்துள்ள துளபூர் என்னும் நகரத்தின் அருகில் இருக்கக்கூடிய தர்பாணி என்ற ஊரில் ஸ்ரீ பாண்டவேஸ்வர் மகாதேவ் திருக்கோயிலில் இந்த திரிசூலம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திரிசூலம் 41 அடி உயரம் கொண்டது. இது பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது. உலோகம், பித்தளை, செம்பு, தங்கம், வெள்ளி ஆகியவை சேர்த்து இந்த திரிசூலம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திரிசூலத்தின் மொத்த எடை 8113 கிலோகிராம். இந்த திரிசூலம் வைக்க சுமார் 1.5 மில்லியன் நேபாள ரூபாய் செலவானதாக இந்த திருக்கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலகின் இந்த மிகப்பெரிய திரிசூலம் டிசம்பர் 14, 2014 திறக்கப்பட்டது. உலகின் மிக உயரமான இந்த திரிசூலத்தை இந்தியாவை சேர்ந்தவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். உலகின் மிகப்பெரிய இந்த திரிசூலம் திறக்கப்பட்டதிலிருந்து தினமும் இந்த கோயிலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். தினமும் சுமார் 200க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இந்த கோவிலுக்கு வந்து இந்த திரிசூலத்தை பார்த்து செல்கிறார்கள். இந்த பாண்டேஸ்வர் மகாதேவ் திருக்கோயில் பாண்டவர்களால் நிறுவப்பட்ட சிவபெருமானுக்குரிய கோவில். பழங்காலத்தில் பாண்டவர்களின் சகோதரர்கள் உத்தராபந்தத்திற்கு சென்ற பொழுது இங்கு அமர்ந்து சிவ ஸ்லோகங்களை உச்சரித்ததாக சொல்லப்படுகிறது. உலகிலேயே மிக உயரமான திரிசூலம் இந்த கோவிலில் வைக்கப்பட்ட பிறகு இந்த கோவில் மிகப்பெரிய அளவில் உலகம் முழுவதும் புகழ் பெற்று வருகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.